தன் சகோதரர்களுடன் தமிழ் நடிகைகள் தன் சகோதரர்களுடன் தமிழ் நடிகைகள் இன்னும் பாருங்க உள்ள நிறைய இருக்குது. தன் அழகிய மகளுடன் நடிகர் வடிவேலு. உடனியில் போட்டு காவிசம் பச்சை மிளகாயை கசக்கி கண்ணில் புளியுங்க, கண் அதையும் வரை புளியுங்க. ஏண்டா அவரோட போட்டோவே வச்சு அதை வேற பொண்ணா மாத்தி அழகிய மகளுடன் நடிகர் வடிவேலு வேற போட்டிருக்கீங்க. இதை கூட மன்னிச்சிடலாம். அடுத்து ஒன்று வருது பாருங்க, மகளுடன் வில்லன் நடிகர்கள். காதல் தண்டபாணி அவரோட மகள் ஸ்பெக்ஸ்னா போட்டுட்டு உண்மையா மகள் மாதிரியே இருக்காங்க. அடுத்தது வந்து பொன்னம்பலம் அவரோட மகள். ஏ சிட்டு பாப்பா இல்ல அவங்களோட மகள்கள்னு சொல்லிட்டு நாம நம்பணுமா? அதுக்காக என்னென்ன வேலை பார்த்துருக்கானுங்க பாருங்க. இந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த பருக்கள் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே ஷைன் பண்ணிருக்கானுங்க ஃபேஸ. என்னென்ன வேலைப்பாடுகள், ஆனா ரொம்ப கஷ்டம் தாங்க. ஒரு யானைய வந்து பூனை உரசி பாக்கணுங்கறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. இந்த ஃபேஸ் ஆப் வச்சுக்கிட்டு இவனுங்க படுத்துற பாடு இருக்கு. அது நாமனா ஃபேஸ் ஆப் யூஸ் பண்ணா வச்சுங்க, ட்ரையல் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனா இவனுங்க மெனக்கெட்டு பணத்தை கட்டி ப்ரோ கொண்டா மாத்தி அதுல உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்றானுங்க. இந்த லூசு பாய்கிட்ட இந்த ஃபேஸ் ஆப்பை காப்பாத்தி பத்திரமா கொண்டு போங்கடா. அடுத்தது சிறு வயதுல இந்த தமிழ் ஹீரோக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இது ஒரு அரிய வகை புகைப்படம். இது வந்து இவங்க வீட்லயே இருக்காது, இந்த ஹீரோஸ் வீட்லயே இருக்காது, இவனுங்க தான் வச்சிருக்கானுங்க. விஜய் சேதுபதி, அஜித், விஜய். வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூபர்ஸோட அந்த ஒரு கிரியேட்டிவான அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த தம்ப்நெயில் தான் பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? தைரியத்தை படப்படாது. நம்ம நாட்டில் முடி பிரச்சனைங்கிறது ஒரு முடிவில்லாத பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஆனால் ஓப்பனாக சொல்லோம்னா அது ஒரு மயிரும் கிடையாது தான். ஆனால் அந்த முடியை வச்சுக்கிட்டு இவனுங்க என்னென்ன விளையாடுனா விளையாடுறான்னு பாருங்க. விக் அணிந்து நடிக்கும் பிரபல தமிழ் நடிகர்கள். உங்களுக்கு மனசாட்சின்னு கொஞ்சமாச்சும் இருந்துச்சுன்னா சூர்யா போட்டோ வச்சிருப்பீங்களா? வித்தவுட் விக்கா, வித் விக்கா, முடி இல்லாமல் மூடி மறைத்த தமிழ் நடிகர்கள். நிஜம் இது, நிஜமா. சிம்பு வந்து முடி இல்லாமல் இருக்கிறது நிஜமா? போலி, முடி வச்சிருக்காரு, தொப்பினா போட்டிருக்காருல, அது வந்து போலியா? இதெல்லாம் என் கிட்ட பண்ண கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். விக் அணியத்துக்கு முடி இப்படி இருப்பாராம், விக் அணிஞ்ச பிறகு இப்படி இருப்பாராம். ஆனா உண்மையாவே விஜய் சேதுபதி இப்படிதான் இருப்பாரோ? ஒரு நிமிஷம் நம்மளே யோசிக்க வைக்கிறான்ல. அவன் இந்த மண்ணை விட்டு உயிரோட போக கூடாது. வேண்டாம் அரவிந்த், இஸ் டூ பவர்ஃபுல். அவனை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது. ரஷ்யாவில் அஜித் செய்த உதவி, உருக்கமாக பேசிய ஜான்சினா. அஜித் செய்த உதவி இருக்குல்ல அது வேற மாதிரி, உருக்கமாக பேசிய ஜான்சனா இருக்குல்ல அது வேற மாதிரி, ரெண்டுத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு வீடியோவா போட்டிருக்கானுங்க. இங்க என்ன போட்டுருக்கு? ரஷ்யாவில் அஜித் செய்த உதவி, உருக்கமாக பேசிய ஜான்சினா. அப்படி படிக்க கூடாது, அப்படி படிக்க கூடாது, கொஞ்சம் சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். இத பாக்கும்போது நமக்கு என்ன தோணும்?
சரி அஜித் செய்த உதவிக்கு தான் உருக்கமா பேசுகிறாரு போல ஜான்சன். அப்படி இருந்தானே பாத்துட்டு ஓபன் பண்ண தோணும். எத்தனை பேர் ஓபன் பண்ணி எத்தனை பேர் வெறுத்துருப்பானுன்னு தெரியல வாழ்க்கைய. அதுலயும் இவனுங்க ஒரு கதை சொல்றானுங்க, அது உண்மையானாங்கன்னு தெரியல வேற மேட்ரு. இப்ப தலைய வச்சு இவனுங்க பண்ணிட்டானுங்களா, அடுத்து இதுக்கு போட்டியா தலைமை வச்சு ஒண்ணு பண்றானுங்க. உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது. தளபதி விஜய் பற்றி பேசிய பிரபல மல்யுத்த வீரர் பிராக் லெஸ்னர் வந்துட்டு தளபதி விஜய் சூப்பர் ஆக்டர்னு சொல்றாரு. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அதுவும் அதே கதை தான். லிங்க் பண்றானுங்க பாருங்க, ரொம்ப கஷ்டம்தான். எந்த அளவுக்கு யோசிக்கிறானுங்க பாருங்க, நம்மளை ஏமாத்துங்கிறதுல அந்த அளவுக்கு யோசிக்கிறானுங்க. பாவம், நம்ம லைக்க போட்டு போயிடுவோமா அந்த தம்ப்நெயிலுக்காகவே. அடுத்து நீங்க எல்லாம் எதிர்பார்த்த ஒன்று, போன டைமே கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ தம்ப்நெயில இருக்கு வீடியோல இல்லைன்னு சொல்லிட்டு. சரி பாத்துருங்க அதையும். சற்று முன் கொடிய நோயால் அவதிப்படும் நடிகை ஓவியா. ஒண்ணும் இல்ல, 90ml படத்துக்காக ஓவியா வந்து வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க, அத போயிட்டு கொடிய நோயால் அவதிப்படும் ஓவியாவா. வெயிட் லாஸ் பண்றது எவ்வளவு நல்ல விஷயம், அத போயிட்டு கொடிய நோயின்றீங்க. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். நானும் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தேன், அதுல என்னதான் கொடிய நோய் சொல்றாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல. அது மட்டும் இல்ல, ஓவியா வச்சு என்னென்ன பண்ணிடானுங்க பாருங்க. நிச்சயதார்த்தம், விரைவில் திருமணமா செஞ்சிருக்கான். கிழிச்சா அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி அங்க பாருங்க, சிம்புவும் ஓவியாவும் இருக்காங்க. தலையை மட்டும் கட் பண்ணி போட்டுருக்காங்க, அதனால தெரியுது. அதுக்கப்புறம் மாலையை போட்டுட்டு நிக்கிறாங்களாம். நிச்சயதார்த்தம் நடந்துட்டான், இப்ப திருமணம் நடக்க போதான். ஒன்னா சேர்ந்து படம் அடிச்சா போதும், அது ஒரு சீனு, உடனே கல்யாணம் பண்ணுவானுங்க. அதை விட இன்னொரு குடும்பம் பாருங்க. ஆமா, சிம்புவுக்கும் ஓவியாவுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, இப்ப என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் கேக்குறாராம். என்னடா வேணும் உங்களுக்கு, சிம்புக்கு கல்யாணம் ஆகலங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இவனுக்கு எத்தனை நடிகைகள் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானு தெரியுமா? அவனுக்கே தெரியாது. இப்ப வேற மாநாடு ட்ரெயிலர் வேற ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த ஹீரோயின் கூட சிம்பு கல்யாணம் பண்ண மாதிரி அப்படியே ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுவானுங்க. கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? நிறைய படங்களை பார்த்துருக்கேன், இவர் வந்து சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருப்பாரு. இவர் தான் மிர்ச்சி சிவாவா? இவ்வளவு நாள் இது தெரியாம போயிடுச்சு. வர கோவத்துக்கு அவனை துண்டு துண்டா வெட்டம் போல இதுரா. ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிய காணாமல் போன 90 தமிழ் நடிகர்கள். பிரசாந்த் வந்து இப்படி இருந்தாரா அன்று, இன்னைக்கு இப்படி இருக்காராம். அண்ணே அண்ணப்பா, அதனால தான் அடிச்சேன். திருமணத்திற்கு பின் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிய பிரபல தமிழ் நடிகைகள் அதிர்ச்சியில் ரசிகர்கள். இதுல வந்து லைலா பிஃபோர் இப்படி இருக்காங்களா, ஆஃப்டர் இப்படி மாறிட்டாங்களா? திருமணம் ஆனாலே குண்டாயிடுவாங்களாடா, நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க. இப்ப லேட்டஸ்டா லைலாவோட போட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏண்டா எப்படி இருக்காங்க இவங்கள போயிட்டு எந்த அளவுக்கு குண்டா காமிச்சிருக்கீங்க கேட்டா, திருமணம் ஆயிட்டு அதனால குண்டாயிட்டாங்க. ஏண்டா மானு பொம்பள புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன், என்ன கடுப்பேத்தனே. அடுத்த கொடுமைய பாருங்க. மதுரை முத்துக்கு நடந்த சோகம், கார் விபத்தில் பலி. சீரியல் நடிகருக்கு நடந்த பரிதாபம். அவருக்கு போய் மாலையை போட்டீங்களா? மதுரை முத்து காமெடியா நடந்த சோகம் போட்டா கூட கரெக்டா இருந்திருக்கும். பாவம்டா, நல்ல மனுஷன் அவரு. திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமான நடிகைகள் யார் யாரு? த்ரிஷா, நயன்தாரா, சமந்தா.
இதில் வந்து எமி ஜாக்சன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. சரி அவங்க கூட பேபி பிறந்துட்டு சரி ஒத்துக்கலான்னு வச்சிங்க. ஆனால் நயன்தாரா ஃபோட்டோ வச்சு ரெண்டு குழந்தைய போட்டிருக்கீங்களாடா. இதை பார்க்கும்போது விவரம் தெரியாமல் பார்த்தா அப்படியே நம்பிடுவான், அந்த அளவுக்கு வச்சுருக்கானுங்க. சரி இதுக்கப்புறம் போதும், முடியல, நம்ம அடுத்த ஒரு மொக்கையான வீடியோவில் வந்து பார்க்குறேன்.